அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான போனி குதிரைகளை வந்து எவ்வாறு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிறுவர்களுக்கு இந்த போனி குதிரைகளுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் கடிவாளமோ கண்மலரோ எதுவும் போட தேவையில்லை. நல்ல பழகின குதிரைகள். ஸோ ரொம்ப சாதுவான குணம் உடையது. அவையால் வந்து மேலே ஏறி பயணிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்காக அந்த குதிரைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எவ்வளோ டிசிப்ளினாக ஒன்று முன்னாடி ஒன்று ஒரு ஓட்டம் இல்லாமல் ஒரு நடையில் எவ்வளோ அமைதியாக போகுதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய தகவல் வந்து இந்த வீடியோவில் கொடுப்போம். ஸோ எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு எளிமையான ஒரு பயணமாக அந்த பசங்களுக்கு அமையுது. ஸோ இது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணும்போது பசங்களுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ நம்மளால் ஒரு மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியும், நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த குதிரை பயணத்தில் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல், யோகத்தில் சொல்லக்கூடிய இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குதிரையோடைய முதுகு பகுதியில் நம்மளுடைய மூலாதார பகுதி வந்து டச் ஆகி நம்ம அது ஓடும்போது அது மேலே உட்காந்து பயணிக்கும்போது, ஸோ அந்த மூலாதாரத்தில் வந்து டச் பண்ணி குதிரை பயணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா, அவங்களுடைய இந்த உயிர் சக்தியானதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யோகா பண்ணவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ மூலாதாரங்கிறது முழு தண்டின் கடைசி நுனியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த குதிரை பயணம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ பசங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கான யோக பயிற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ இந்த மாதிரி நேராக நிமிந்து உட்காந்து குதிரையில் பயணிக்கும் பட்சத்தில், ஸோ அவங்களுக்கான முதுகு தண்டு வளம் வந்து வலுப்படுது. ஸோ தண்டு வளத்தில் வந்து எந்த கோளாறும் இல்லாமல் இருக்குது. பிற்காலத்தில் வரக்கூடிய இடுப்பு வலி போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி குதிரையில் தொடர்ந்து ரைடிங்கில் போகும்போது, அதாவது நடையிலையோ இல்லை காலப்பிரிங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த முதுகு வலிங்கிறது இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல், உடம்புக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். ஸோ குதிரைகள் வந்து மேலே பயணிக்கும்போது தேவையற்ற கொழுப்புகள் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுது. அதனால் பசங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இதுவும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துடைய செல்ஃபோன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்லேயே பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வெளியில் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி நேரங்கள்லாம் இந்த மாதிரி குதிரைகளில் பயணிக்கும் போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மாறும். ஸோ கான்சன்ட்ரேஷன் மாறுறதுக்கு இந்த மாதிரி குதிரை பயன்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இது மாதிரி எண்ணற்ற பயன்கள் வந்து இந்த குதிரை பயணத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி விஷயங்களில் இந்த போனி குதிரைகளை பசங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அவங்க வந்து இது மாதிரி மகிழ்ச்சியாக வந்து பயணிக்கிறதுக்கு இந்த போனி குதிரைகள் வந்து உதவிகரமாக இருக்குது.